வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா முத்திரை பற்றி தான் இந்த முத்திரை வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகையான திரையை உடம்புலேருந்து நீக்கிவிடும் அது வந்து நிறைய முத்திரைகள் இருக்குது இந்த மூப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு அளவுக்கு மருந்தாக செயல்படுகிறதோ அதேமாரி உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அப்படிங்கக்கூடிய அந்த மூணு வகையான சக்தியை சமப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்திரையோடைய முக்கியமான வேலை பஞ்சபூதங்களை நீர் நேர் செய்வதால் சீர் செய்வதால் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் தான் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் கேட்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முத்திரை இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முத்திரை வந்து வாயு முத்திரை இன்றைக்கி வந்து பல பேருக்கு அஜீரண கோளாறு இருக்குது அதனால தான் இந்த இந்த முத்திரையை நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம சேரில் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும் முதுகு தண்ட நேராக இருக்கணும் கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க கீழே ஏதாவது பெட்ஷீட் போட்டுக்கோங்க சேரில் உட்காந்தாக்க சேரில் உட்காந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காரணும் உட்காந்துட்டு மூச்சை வந்து ஸ்ட்ரைட்டாக நார்மலாக நல்லா ப்ரீத் நல்லா இழுத்து விடணும் சரிங்களா பொறுமையாக ஒரு பத்து வாட்டி இழுத்து விட்டு எந்த ஒரு முத்திரை போடும் பொழுதும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் இந்த நேர் ஓட்டில் இருக்கணும் நம்மளுடைய தண்டு வடம் வந்து குளிஞ்சோ நிமிந்தோ இப்படிலாம் இருக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுக்கோங்க நல்லா மூச்சை பத்து தடவை இழுத்து விட்டுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சீராக இருக்கும் இப்போ முத்திரை போட வேண்டும் இந்த வாயு முத்திரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு தொப்பையாக வாயுவாக அவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாயில் இருக்குது இந்த வாயு இதில் வந்து சாதாரணமாக விட்டுற முடியாது இன்றைக்கி மருந்துகளாக நாங்கள் சொல்லியிருந்தாலும் முத்திரைகளும் சொல்லலாம் சரிங்களா ஸோ இப்போது பைன் பஞ்சபூதங்களும் நம்ம கையில் தான் அடக்கும் சரிங்களா உடம்புலையும் அடக்கும் இந்த எல்லாம் செவன் சக்ராஸ்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அதுக்கான ஏதோ ஒரு உடல் எங்கேயோ ஒரு பிளாக்காக இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறு குடல் பெருக்குடலில் பிரச்சனை ஏற்பட்டு ஜ அஜீர்ண வரும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்பு பெருசு என்னன்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் சரிங்களா இந்த கல்லீரலில் பார்த்தீங்கன்னா நிறையா பிளாக்கேஜ் வந்துடும் ஸோ அப்போது இந்த வாயு முத்திரை போடும் பொழுது இந்த கல்லீரலை பலப்படுத்தும் வளப்படுத்தி விடும் சரிங்களா அதேமாரி சு சிறு குடல் பெருகுடல் இந்த ஸ்மால் டைஜஷன் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய இந்த வாயு முத்திரை உங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் சரிங்களா ஒன்றும் கிடையாது நம்ம கையில் அப்படி வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜீன் முத்திரை இப்படி போடுவாங்க இல்லையா அதுமாரி அப்படி கையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி வச்சுட்டு இந்த இடத்த அப்படி வச்சிடணும் அவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா அதாவது இந்த நகம் அடுத்தது ஒரு பார்ட்டு அதுக்கு மூணாவது இருக்குது பார்த்திங்க இல்லையா இந்த இடம் இந்த முட்டியை மடித்த உடனே இருக்கு அந்த இடத்த அப்படி கையில் வச்சுக்கணும் சரிங்களா மாதிரி ரெண்டு கையிலையுமே நம்ம பண்ணலாம் தவறு கிடையாது நான் உங்களுக்கு வந்து கை இதை காலையில எந்திரிச்சு இந்த இதை கை அப்படி நேரம் அப்படி வச்சுக்கோங்க இதில் ஒன்று ஸ்பெஷலாக என்னன்னு கேட்டிங்கனாக்கா வாயு முத்திரை இதை வந்து கரெக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸ் பண்ணாலே போதுமான விஷயம் தான் வாயு இருக்குது ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டுருக்கு மலச்சிக்கல் இருக்குன்னாக்கால் இந்த வாயு முத்திரை போட்டாலே போதுமான விஷயந்தான் சரிங்களா இதை கொஞ்சம் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும் லைட்டாக அப்படி வச்சால் மட்டும் பார்த்தாது வச்சுட்டு கரெக்டாக ஒரு 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 அழுத்தம் கொடுத்திங்கன்னா த்ரீ மினிட்ஸ் போதும் சரிங்களா அப்படி பண்ணும்பொழுது டெய்லி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாயு கோளாறுகள் வாயு வாய்வு அண்ட வாயு அனைத்தையுமே போகக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நரம்புல நரம்புகளில் போய் மாட்டியிருக்கு பார்த்தீங்களா ஏர்லாவுக்கு அது வந்து இங்கே மட்டும் கிடையாது மூளையில் இருக்கக்கூடிய கூட உட்காந்துருக்கும் அத்தனையுமே தூக்கக்கூடிய சரி செய்யக்கூடிய முத்திரை தான் இந்த வாயு முத்திரை சரிங்களா ஸோ கரெக்டாக அப்படி வச்சுட்டு அந்த மூணு அந்த முத்தி மடிக்கிற இடத்துல அப்படியே வச்சு நம்ம ஒரு லைட்டை ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு மூணு நிமிஷம் இருந்தாலே போதும் தான் சரிங்களா இல்லை ரெண்டு கையிலையுமே நம்ம பண்ணலாம் ரெண்டு பையிலுமே ரெண்டு கையிலையுமே நம்ம அழகாக அப்படி பண்ணிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டீங்கன்னா போதுமான விஷயம் தான் மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு ஃப்ளாட் ஆகிறத நம்மளே பார்க்கலாம் சரிங்களா இதே டெய்லி ரெகுலராக நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாலே போதுமான விஷயம் தான் இப்போ இந்த இது வந்து ரெகுலராக லைஃப் லாங் பயணமா அப்படின்னு கேட்காதுங்க உங்கள் வாயு பிரச்சனை சீக்கிரமாக தீந்துரும் தீர்ந்த பிறகு நீங்கள் இதை தீரலாம் எப்போ உங்களுக்கு திருப்பி பிரச்சனைகள் வருதோ நீங்கள் அதுமாதிரி திருப்பி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுக்கு கால அளவு வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு நிமிஷம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே தேவையில்லை ஏன்னா அதுக்குள்ளே சரி ஆகிடும் நம்மளுடைய நாடி நம்மளோட தொப்புள் நாடி இருக்கு இல்லையா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிறு குடல் பெரிய குடல் எல்லா பல விஷயங்களையுமே எல்லாத்தையும் இயக்கக்கூடியது தொப்புள் நாடி சோலார் பிளெக்ஸ் ஸோ அதை சீர் செய்யக்கூடிய பவர் சக் பவர் கொடுக்கக்கூடியது தான் இந்த முத்திரை இந்த முத்திரை மிகவும் சிறப்பானது அதனால் செஞ்சு பயன்பெறுங்கள் உங்களுக்கு வாய்வு பிரச்சனையே இருக்காது லைஃப்பில் சரிங்களா செஞ்சு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்